வணக்கம், வெல்கம் டு பாரம்பரிய குக்கிங். இன்னைக்கு உங்களுக்கு நான் இஞ்சி சரசம் சொல்லி தரப்போறேன். அந்த நாள்லாம் நாங்க வாரத்துல ஒரு நாள் பாட்டி அம்மான்னு பண்ணி கொடுப்பா, அதெல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கோம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்போ யாரும் பண்றதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. அதனால அதை உங்களுக்கெல்லாமும் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு அதை பார்க்கலாம். இஞ்சி ஒரு 200 கிராம்க்கு இருக்கும், பட் நான் கட் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி ஒரு 1.5 கப்ஸ் தேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி இஞ்சியை நான் எடுத்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுலேருந்து அரைச்சி அப்புறம் நம்ம ஜூஸ் எடுக்கணும், அது அப்புறமா சொல்கிறேன். அந்த 1.5 கப் இஞ்சிக்கு நான் 1/4 கப்பு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். எனக்கு ஒரு 8 மீடியம் சைஸ் லெமன்லேருந்து இந்த ஜூஸ் கிடச்சிருக்கு, பட் ஜென்ரலாக 1.5 கப் இருந்ததுனால நான் அதுக்கு ஒரு 1/4 கப் ஜூஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நம்ம நறுக்கி வச்சுட்டுருக்கிற இந்த 1.5 கப்ஸ் ஜிஞ்சரை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு அதை ஜூஸ் நல்லா புழிஞ்சு எடுத்து ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னாக்கா அதில் செடிமெண்ட்ஸ் வரும், அதை நம்ம எடுத்துக்கப்படாது, அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. அதனால தான் நான் முன்னாடியே அதை அரைச்சி எடுத்து வச்சுனுட்டேன். இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டு எடுத்து இப்படி சக்கை வந்திருக்க பத்தில இந்த அளவுக்கு சக்கை அதில் ஒன்றும் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்து ஒட்ட புழுங்கி புழுங்கி 2-3 தரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி ஒரு 1/2 அவர் வச்சுடணும். ஏன்னாக்கா இதில் அடியில் செடிமெண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அகைன் மேலாக எடுத்துக்கணும். எடுத்து வச்சுருக்கிற இந்த 1/2 கப் சுகரை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஜலம் விட்டு அதை 2 கொதி விட்டு எடுத்துக்கணும். நம்ம இந்த சுகரை மெல்ட் பண்ணி ஆற வச்சு அந்த ஜூஸ் லெமன் ஜூஸ் ஜிஞ்சர் ஜூஸோட கலக்க போகிறோம். சுகர் அப்படியே போட்டால் அது கரையாது, எல்லாமே கோல்டாக அப்படியே கலக்கிறது தான். இதில் அடுப்பில் வேலையே இந்த சுகரை மெல்ட் பண்ணிக்கிற ஒரே காரியம்தான். அதனால் இதை மெல்ட் பண்ணி ஆற வச்சுடுவோம். நம்ம அந்த இஞ்சியை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். மீன்மேல் இதை மேலாக வடிகட்டிக்கலாம். இந்த செடிமெண்ட்லாம் வரப்படாது, அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணோம். இதை இப்போ விட்டுட்டு இதை கிளியர் ஜூஸை வச்சுருக்கோம். இது மெல்ட் ஆகி 1 நிமிஷம் கொதியும் வந்துருக்கும், அதனால் இப்போ இதை நம்ம அணைச்சி போட்டுருந்தது. லெமன் ஜூஸையும் அதே மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுவும் சேர்த்துட்டாச்சு. இப்போ நம்ம கொதித்து வச்சுருக்கோமே சுகர் சிரப், அது ஆறட்டும். ஆறினதும் 3த்தையும் சேர்த்து போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். இது கான்சன்ட்ரேட்டட் ஜூஸு. இதை நம்ம கொடுக்குற டயத்தில் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதை டல்யூட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் ஒரு மாதிரி அப்ராக்சிமேட்டாக எல்லா அளவும் கொடுத்துருக்கேன். சில ஜிஞ்சர் ரொம்ப காரமாக இருக்கும், அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு லெமன் ஜூஸு சுகர் கொஞ்சம் கூட வேண்டியிருக்கும். காரம் குறைச்சலாக இருக்கிற ஜிஞ்சருக்கு நீங்கள் குறைச்சிக்க முடியாது, இருக்கும். அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் இட் இஸ் ஜென்ரலாக இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது இப்போது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுத்து சுகர் சேர்த்து இதை இப்போ நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை இப்போ என்ன பண்ணணும், நல்லா ஒரு ட்ரையாக பாட்டில் எடுத்து அதில் விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். 1 மந்த் வரைக்கும் இது நல்லா இருக்கும். இதில் சோடா மிக்ஸ் பண்ணி ஒரு ஐஸ்கியூப் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு தேன் விட்டு கலந்து கொடுத்து ட்ரை பண்ணுங்க, அவளுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து இப்போ இருக்கிற இந்த கொரோனா பீரியடில் ஹெல்த்துக்கு எல்லாருக்குமே நல்லது. இது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.